ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் டாஸ்க்கும் விண்டோஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ். டாஸ் அப்படின்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது என்ன அப்படின்னா ஒரு கேரக்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். அதில் நம்ம மவுஸ் மூவிங் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே கேரக்டர்ஸ் அதாவது கமாண்ட்ஸாக தான் இருக்கும். ஆனால் விண்டோஸ் அப்படி இல்லை, லுக் அண்ட் ஃபீல். ஏதோ ஒரு மெனுவை பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டாஸ் என்விரான்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரன்ல போய் சிஎம்டின்னு கொடுத்தா ஓப்பன் ஆயிரும். இதுல நம்ம எந்த டிரைவ்ல இருக்கோம் அப்படின்றத காமிக்கும். சி, அதுக்கப்புறம் என்ன ஃபோல்டர்ல இருக்கோம்னு. டிஐஆர் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்க டைரக்டரி எல்லாம் டிஸ்பிளே ஆகும். எம்டி மேக் டைரக்டரி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். சிடி சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் நேம் கொடுத்தா டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் அதே டிஏஆர், அதுக்குள்ள எம்டி எதுவுமே இல்லை. இப்போ சிஎல்எஸ் கொடுத்தா கிளியர் ஆகும். சிடி டபுள் டாட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் விட்டு வெளியில வந்துடும். இது நார்மல் ஒரு ஃபோல்டர் கிரியேஷன் இன் டாஸ். இதுவே விண்டோஸ்ல எப்படி ஓபன் பண்ணுவோம், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணிட்டு எந்த டிரைவோ அந்த டிரைவ் ஓபன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஃபோல்டர் கொடுத்து ஃபோல்டர் நேம் கொடுத்தா ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். அதில் டபுள் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ஓப்பன் ஆயிரும். இதில் எந்த ப்ராசஸ் வேணாலும் நம்ம பண்ணலாம். இதுதான் டாஸ் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கும் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.